உங்க அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? எங்க அக்காவை வெளியே அனுப்புறேன் நியாயமா. ஊற்றி வாய அறையில அடிச்சு வச்சுதான் பொண்டாட்டி கூட வாழணும்னு எங்க அண்ணனுக்கு ஒண்ணு தலை எடுத்துல சொல்றேன். தப்பா நினைக்காதீங்க, பல் இல்லாத சிங்கத்தை கூட காலால உதைக்கும். உங்க அண்ணன் அடைக்க ஆண்டாத்தா எங்க அக்கா வழிக்கு வருவா. இது நான் அவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? ரொம்ப சுலபமா ஒரு வழி சொல்றேன். நாளையிலிருந்து நான் உங்க வேலைகளை எல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது செய்துட்டு இருப்பேன். இப்ப மட்டும் என்னவா அதையதான் செய்யற? சொல்றது கேளுங்க. என்ன அது தப்புன்னு கண்டிச்சு என்ன அடிங்க உதைங்க. அதுக்கப்புறம் நான் சிறுகிரமாவே நடிக்கிறேன். உடனே உங்க அண்ணனுக்கு அடக்குமுறையில நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் எங்க அக்கா கதை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். எப்படிங்க ஐடியா? நல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் சுத்துங்க. ராதா, ஏ ராதா. என்ன ஆபீஸ் போற ஆம்பளைக்கு பூட் பாலிஷ் போட்டு வைக்காம இங்க என்னடி பின்னிக்கிட்டு இருக்க? எனக்கு ஆசையா ஒரு வேலை செய்யக்கூடாதா? விடிஞ்சா பாலிஷ் விளக்கு வச்சா சாப்பாடு, இதே வேலையா போ. இருந்தா பேச சொல்றீங்க
நீங்க வைத்தியரா இல்லன்னா ஜோசியரா? ஜோசியம் தெரிஞ்ச வைத்தியரு, வைத்தியம் தெரிஞ்ச ஜோசியரு. ஏதாவது ஒரு தொழில் பார்த்தா உருப்படியா இருக்கும். ரெண்டும் கலந்தா லாபஸ்தானம். மாப்பிள்ளைக்கு நான் ஃபேமிலி டாக்டர், அவருக்கு என்ன நல்லா தெரியும். அடடே, அவருக்கே தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்னங்க? அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? எத்தனை ஊதி போட்டாலும் வர வியாதியை தடுக்க முடியாது. ஏன்னா இவன் ஜாதகப்படி ஆரோக்கிய ஸ்தானாதிபதி குரு நீச்சம் அடைஞ்சிட்டான். எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு இடத்தை விட்டு நகர்ற வரைக்கும் நான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒரு வாரம் வந்தா விடமாட்டான். டோன்ட் வரி, டோன்ட் வரி, நான் மருந்து மாத்திரை டானிக் எல்லாம் கொடுத்துட்டு போறேன். ஆறாம் இடத்துல இருக்கிற கேத்து இடத்தை விட்டு கிளம்புற வரைக்கும் யாராவது ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து நேரா நேரத்துக்கு மருந்து எல்லாம் கொடுத்து கவனமா பாத்துக்கணும். உங்களுக்கு அசாது கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் ஒரு நர்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். நான் இருக்கும்போது நர்ஸ் இருக்கேன், நானே பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். இந்த பாண்டாஸ்மா கூடியா மருந்த பயணி பஞ்சாமிரதத்தோட கலந்து மூணு தரம் கொடுத்துருங்க. இந்த தடுப்பு சயின்ஸ் பகல் பாண்டி மருந்த இந்த பயணி விபூதியோட கலந்து மூணு தரம் கொடுத்துருங்க. இந்த மருந்த எவ்ரி த்ரீ அவர் அபிஷேக தீர்த்தத்தோட கலந்து கொடுத்துருங்க. எல்லாம் குணமாயிடும். எதுக்கு நீங்க ஒரு தரம் நரகத்தை சுத்திட்டு வந்துருங்க? ஓகே முருகா, வேலாயுதா, நீதாப்பா எல்லாரையும் காப்பாற்ற. வைத்திய சார், ஜோசிய சார், ஜோசிய வைத்திய சார, இந்த பயில இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருடைய ஜாதகமும் இருக்கு. இதை நீங்க பாத்துக்கிட்டா எப்பப்ப எங்களுக்கு வியாதி வருதுன்னு தெரியும், அப்பப்ப வந்து நீங்க குணப்படுத்தலாம். நான் உங்க கட்சி, யாராவது கை குடிக்கிட்டா நான் அந்த கட்சியில சேர்ந்துருவேன். அது வந்து பழக்க தோஷமா இப்போச்சுங்களா? அதனால நான் கை கொடுத்தது கேஷ் கட்டு. முருகா வேலா, ஆமா முடிச்சுட்டு போன சொன்னாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் கஷ்டப்பட்டு ஓட்டிடுங்க, நாளையில இருந்து வேகம் கரைஞ்சிடும். என்னடி சொல்ற? கவனமா பாத்துக்கங்க. சாரி, நான் அண்ணா வாங்கறதுக்கு பதில அண்ணியான்னு சொல்லி அண்ணி அண்ணா வாக்கி நான் ஏதோ உளறேன். நான் வர்றேன் பாடி. வர என்ன போகும் தள்ளிட்டாங்க போங்களேன்.
நான் பாட்டு பேசிருக்கேன், நீங்க பாட்டுக்கு யோசிச்சு விளையாடி இருக்கீங்களே. ஐயோ, ஒரு மணிக்கு இதுல ரெண்டு மாத்திரை உங்களுக்கு தரணுமே. அத்தை தந்தாங்களா? எனக்கு நேரப்படி மருந்து தர கடமைப்பட்டவன் நீதானே தவிர அத்தையும். நீ பக்கத்துல இருந்து கவனிக்க வேண்டிய நோயாளி நான் தானே தவிர ஆப்பு தல்ல இல்லை. நீ சிரத்தை எடுத்து சேவை செய்ய வேண்டியது வீட்டுக்கு தானே தவிர ஊருக்கு இல்லை. நீ பாராட்டு பெற வேண்டியது ஏகிட்ட தானே தவிர உறவுகிட்ட இல்லை. எந்த விஷயத்திலையும் இதயத்தோட நடந்துக்கணும்னு எங்க பாட்டி சொல்லிருக்கா. நான் பயந்தே போயிட்டேன். நீங்க நீங்க ரொம்ப நல்லவங்க. ஹாஹாஹாஹா.